நண்பர்களே, திருகோணமலையில் பதற்றம். வாருங்கள், தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். இன்றைய பதிவு நாளாக காணப்படுவது பிப்ரவரி 2 2022. திருகோணமலை சண்முகா ஹபாய விவகாரம் என்ற பாடசாலைக்கு சென்ற ஆசிரியையை பாடசாலை வளாகத்தில் வைத்து கழுத்து நெரிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதி. திருகோணமலை சண்முகா இந்து மகளிர் கல்லூரியிலிருந்து அபாயம் அணிந்து சென்ற காரணமாக வெளியேற்றப்பட்ட ஆசிரியை பாத்திமா பஸ்மிதா அவர்கள் நீதிமன்றத்தின் இருதரப்புக்கு இடையில் ஏற்பட்ட புரிந்துணர்வின் காரணமாக இன்று மீண்டும் பாடசாலைக்கு கடமையேற்க சென்றபோது பாடசாலையில் கூடியிருந்த வெளியாட்கள் சிலரால் மிரட்டப்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் கூட்டத்திலிருந்த ஒருவரால் ஆசிரியையின் கழுத்து நெரிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2017 அபாயா அணிந்து கற்பிக்க சென்ற ஆசிரியர்களை ஹபாயா அணிந்து வந்ததன் காரணமாக பாடசாலையை விட்டு சண்முகா கல்லூரி நிர்வாகம் வெளியேற்றியது. மனித உரிமை ஆணைக்குழுவில் ஆசிரியை செய்த முறைப்பாட்டை விசாரித்த ஆணைக்குழு ஆசிரியை உடனடியாக உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் முடிவு செய்திருப்பதோடு ஆசிரியை மீள சண்முகா கல்லூரிக்கு உடனடியாக அனுமதிக்குமாறும் பரிந்துரை செய்தது. மனித உரிமை ஆணைக்குழுவின் பரிந்துரை வெளியாகி வருடங்கள் ஆகியும் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் அதனை நடைமுறைப்படுத்த கூறி பாதிக்கப்பட்ட ஆசிரியை ஒருவரால் ஆசிரியை பஸ்மிதா ரமீஸ் அவர்கள் மேல்முறையீடு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். சென்ற மாதம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு இணக்கப்பாட்டுக்கு வருவதாக கூறியதைத் தொடர்ந்து அதனை ஏற்றுக்கொண்ட மனுதாரர் ஆசிரியை பஸ்மிதா தான் மீண்டும் சண்முகாவுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதனை ஏற்றுக்கொண்ட அரசு தரப்பு இன்று ஆசிரியை பஸ்மிதாவை மீண்டும் சண்முகாவுக்கு கடமையை ஏற்குமாறு அனுமதித்தது. அதற்கான கடிதத்தினை கல்வி அமைச்சும் அனுப்பியிருந்தது. இதன் பிரகாரம் இன்று சண்முகாவுக்கு கடமையாற்ற சென்ற ஆசிரியை பத்திமா பஸ்மிதா அதிபரின் காரியாலயத்தில் கூடியிருந்த பலர் தடுத்ததோடு தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். கூட்டத்திலிருந்த சிலர் ஒரு ஆசிரியை பஸ்மிதாவின் கழுத்தில் நெரிக்க முயற்சித்ததாகவும் அவரின் கையெடுக்க தொலைபேசி பறிக்க முயன்றதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்த ஆசிரியை பஸ்மிதா திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனேரம் பாடசாலையின் அதிபர் தன்னை ஆசிரியை பஸ்மிதா தாக்கியதாக பொய் கூறி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட விவகாரம் சட்டம் அதிபரின் கவனத்துக்கு நீதிமன்றத்தின் விசேட கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இலங்கையின் அரசியல் யாப்பு கலாச்சார உரிமை ஒரு அடிப்படை உரிமை அங்கீகரிப்பதோடு ஆசிரியர் ஒழுக்கக்கோவை ஹபாயா அணிவதற்கு இந்த தடையும் இடமில்லை என்று கவனிக்கத்தக்கது. தற்சமயம் திருகோணமலை பாடசாலை முன்பாக மாணவர்கள், ஆசிரியர்கள், அதே போன்ற பெற்றோர்கள் பெருமளவு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. புகைப்படங்களை பார்த்தால் தெரியும், நிறைய பேர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பாடசாலை கல்வி நடவடிக்கை ஸ்தம்பிதம் ஆகியிருக்கின்றது. சண்முகா இந்து கல்லூரியில் மீண்டும் வெடித்தது அபாயா சர்ச்சை. அபாயா அணிந்து வர வேண்டாம், சேலை அணிந்து வரவும் திருகோணமலை சண்முகா இந்து கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு புறம். இந்த விடயம் தொடர்பாக கிழக்கு மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.